சொல்லுவீங்களா? சாமானியன், நானும் ஒரு சாமானியன். நான் மட்டும் இல்லை, இந்த மண்ணில் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 60-70 பேர் சாமானியர்கள் மட்டும்தான். அதிகாரம் உள்ளவங்க, பணக்காரங்க, அப்படி ஒரு 30% இருக்காங்கன்னு வச்சுக்கோன்னா மீதி 70% வந்து சாமானியர்கள் தான். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்கிறதுக்கு தேவையான விஷயத்தை தேடி ஓடிட்டுருக்காங்க. அதை பற்றின ஒரு கதை தான் சாமானியன். ராமராஜன் சாரை பற்றி சொல்லணும். இது அவருக்கு 45வது படம். நாங்களாம் சின்ன வயசுலேருந்து பார்த்து பார்த்து ரசித்த ஒரு நடிகர். 44 படத்துலேயே அவர் மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு போயிருக்காரு. இத்தனை வருஷம் கழித்து மறுபடியும் கம்பேக் வந்து ஒரு 45வது படத்துலேயும் நான் வந்து ஆக்சுவலி ப்ரீமியம் சாங் தான் பார்த்தேங்க. 4 Frames-ல நான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். உள்ளுக்குள்ளே பயங்கர விசில் சத்தம்லாம் பறந்துச்சு. என்னடான்னு பார்த்தா, பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரிவியூ ஷோ போடும்போது விசில் சத்தம் கைத்தட்டலாம் இருக்காது. பட் இங்கே வந்து வந்து நான் யாருன்னு ஆர்வமாக உள்ளே போய் பார்த்தா ராமராஜ சார் என்ட்ரி. ஒரு சாங்கோட அவருடைய சாங்கு மதுரை மறிக்கொழுந்த சாங்கோட என்ட்ரி, செம்ம விசில், செம்ம கைத்தட்டு. ஸோ அதுதான் அவருடைய பவர். மக்கள் அவ்வளோ மக்கள் சம்பாதிச்சு வச்சுருக்காரு அவர். ரொம்ப ஒரு நல்ல ஒரு கம்பேக். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தோட தயாரிப்பாளர் என்னோடய நண்பர் மதியழகன் அண்ணன், அவருக்கும் தம்பி லியோ, இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. காரணம், இந்த படம் ஒரு சமுதாய சிந்தனையோட, ஒரு மக்கள் சிந்தனையோட எடுக்கப்பட்ட படம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஒரு சில டைலாக் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம தகுதிக்கு மேலே ஆசைப்படக்கூடாது, நம்ம தகுதிக்கு மேலே கடன் வாங்கக்கூடாது, நம்ம தகுதிக்கு மேலே எதுவுமே செய்யக்கூடாது, வாழ்க்கையை வாழணும் அப்படின்றது அழகாக சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இருக்க பெரிய பிரச்சனையும் சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருக்குது படம். தியேட்டரில் வந்து பாருங்கள். இது ஒரு படம், ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் கூட அதில் ஒரு முக்கியமான பாடம் இருக்குது. சாமானியன் நமக்கான படம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். டைரக்டருக்கு, ப்ரொடியூசருக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். Okay.